ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம பெண்கள் வீட்டில் இருந்தபடியே மிகவும் குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி லாபமான ஒரு பிசினஸ் வீட்டுல இருந்தே தொடங்குறது அப்படிங்கறத பத்தி நாம நிறைய வீடியோக்கள்ல ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் பாருங்க. இந்த வீடியோ பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ வீட்டுல இருந்தபடியே பெண்கள் புதுசா இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு யூனிக்கான பிசினஸ் பண்ணி அதன் மூலியமா இன்கம் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யறதுக்கு ஒரு தகுந்த வேலை என்ன அப்படின்னா பொறி உருண்டை. பொறி நீங்க ஏற்கனவே பாத்திருப்பீங்க. பொறி உருண்டை நம்ம நிறைய ஷாப்ஸ்ல பாத்திருப்போம். இன்னைக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கூட இந்த பொறி உருண்டை கிடைக்குது. இதோட விலை பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஹெல்தியானதும் கூட. ஸோ இருந்தாலும் இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு சில மக்கள் இன்னைக்கும் ஆர்வம் காட்டுறதில்ல. குழந்தைங்களுக்கும் இதை வாங்கி கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பொறி உருண்டையை நம்ம எப்படி வித்தியாசமான முறையில ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணி எப்படி இதன் மூலம் நாம இன்கம்மை ஏர்ன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பொறி அண்ட் பொறி உருண்டை இது ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், கடைகள்ல பார்த்துருப்போம், சாப்பிட்ருப்போம், கேட்டிருப்போம். ஸோ இதுல நாம எப்படி டிஃப்ரெண்டா பண்ண போறோம் அப்படின்னா இதுல பொறி மாவு உருண்டை அப்படின்னு பண்ணி நாம புது பிசினஸ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான பிசினஸ் தான், அதிகம் பண்ணாத ஒரு பிசினஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோவா தான் இருக்கும். நீங்க மினிமம் 100-200 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த பொறி மாவு உருண்டை எப்படி பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பொறி ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, மார்க்கெட்ஸ்ல கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்கி உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு, உங்க பசங்க கிட்ட, ஃபேமிலிஸ்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசிங்க. ஸோ இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பொறி, சரிங்களா? அது ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க. சுகர், சர்க்கரை இதுக்கு தேவையான அளவு. நீங்க பொறி வந்து ரொம்ப சர்க்கரை கம்மியா இருந்தாலே போதும். ஸோ அந்த அளவுக்கு எடுக்க வேண்டாம், பாதி எடுத்தீங்கனாலே போதும். ஸோ பொறி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சர்க்கரை 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறமா உருண்டை பண்ண தேவையான அளவுக்கு நெய். இதுல வந்து நெய் தான் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸா இருக்கு. ஸோ எக்காரத்து கொண்டு டால்டாவோ ஆயிலோ இந்த ப்ரிப்பரேஷன்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப டைட்டன் ஆயிடும். ஸோ கீ இருந்தாதான் இதோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், ஃபிளேவரும் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பொறியையும் இந்த சர்க்கரையையும் நீங்க பிளண்டர்ல போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒன்ஸ் பிளண்ட் பண்ணீங்கனாலே தெரியும் பொறி வந்து ஏற்கனவே சாஃப்டியா தான் இருக்கும். இது நம்ம சுகரோட சேர்ந்து பிளண்ட் பண்ணும்போது நல்ல சாஃப்டா இருக்கும். அதாவது நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சாஃப்ட்னஸ். ஸோ பிளண்ட் பண்ண உடனே நீங்க வச்சிருக்க 2 ஏலக்காயும் அதுல போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை ஒரு முறை கையில நல்லா பிசைஞ்சிட்டு நெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. நல்லா வார்ம் ஹீட்ல இந்த மிக்சர் பவுடர்ல வந்துட்டு நீங்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ரோல் பண்ணி உருண்டையா பண்ணிக்கணும். ஸோ உருண்டை பண்ணும் போது தெரியும் நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுடைய கையில என்ன சைஸ் வருதோ அந்த சைஸ், அதே மாதிரி ஈவனான சைசஸ்ல இந்த உருண்டைய பிடிச்சுக்கணும். இந்த உருண்டைய பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இதை பாக்ஸ்ல போட்டுட்டு அழகா 2 pieces 3 numbers அப்படின்னு உங்களுடைய வெரைட்டி ஆஃப் அந்த பாக்ஸ் சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க பேக் பண்ணி சேல் பண்ணலாம். அதே சமயம் இதை சேல் பண்ணும்போது நீங்க நார்மலா ஒரு பிளைன் பாக்ஸ்ல வச்சு சேல் பண்ணாம நீங்க ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது உங்களுடைய ஏதாவது ஒரு பிராண்ட் நேமோ இல்ல உங்களோட நேமோ ஏதாவது ஒரு யூனிக்கான பிசினஸ் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு நேம், அதே சமயம் ட்ரெண்டியா கொடுத்துட்டு ஒரு லேபிள் மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த லேபிளுக்கான காஸ்ட்டும் இன்னைக்கு ரொம்ப கம்மி தான். நீங்க கேட்டு பாத்தீங்கனாலே தெரியும், இல்லைன்னா சர்ச் பண்ண பாத்தீங்கனாலே இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த லேபிள்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ண இந்த பாக்ஸ்ல ஸ்டிக் பண்ணிட்டு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க எல்லாம் டெலிவரி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, புது புது ப்ராடக்டை டெலிவரி கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெலிவரி மேன் தெரிஞ்சு நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸோ இல்ல பக்கத்துல இருக்கிற சாக்லேட் ஸ்டோர்ஸோ ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸோ. இப்ப எங்கெல்லாம் குழந்தைங்க வருவாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப க்ரௌட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அந்த இடங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சப்ளை பண்ணணும். ஸோ சப்ளை பண்ணிட்டு நம்மளோட பொருளை கரெக்டான டிஸ்பிளே பண்றாங்களா, மக்கள் வாங்குறாங்களா, அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கு, கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க நெக்ஸ்ட் லெவல் உங்க பிசினஸ
ரன் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஹெல்தியானது, அதே சமயம் யூனிக்கா இருக்கும். சோ பொரி அப்படிங்கும் போது பசங்க சாப்பிட மாட்டாங்க, புருண்டை அப்படிங்கும் போது அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் போது அந்த கீ ஸ்மெல் நிறைய பேர் லைக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். ஸோ ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு மூணு உருண்டை இருக்கிற பாக்ஸ்க்கு நீங்க 50 ருபீஸ் கொடுத்தா கூட வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சின்ன ஷாப்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு உருண்டைக்கு 5 ருபீஸ் இல்ல 10 ருபீஸ் அந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு கிலோ பொரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க வாங்குற காசு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியா கடைகள்ல கிடைக்காதது, அடிக்கடி உங்களுக்கு இந்த பொரி கிடைக்கும். நீங்க பெரிய ஷாப்ஸ்லயோ இல்ல ஹோல்சேல் கடையிலயோ கேட்டீங்க அப்படின்னாலே இது சீப்பான ரேட்டுக்கு கிடைக்கும். நீங்க இதை ரெடி பண்றது மட்டும்தான் டைம், அதுவும் வந்து ரொம்ப நேரம் இருக்காது. நீங்க ஒரு மினிமம் 5 to 10 minutes நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பேக்கிங்க்கும் அந்த லேபிளுக்குன்னு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். பேக்கிங்கான பாக்ஸு கூட இன்னைக்கு ஹோல்சேல் ஷாப்ல நிறைய கிடைக்குது பாத்தீங்கன்னா, இந்த குலோப் ஜாமுன், ரசகுல்லாஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இந்த பிளைன் பாக்ஸஸ்ல தான் வருது. ஸோ அந்த பிளைன் பாக்ஸஸ் நீங்க ஹோல்சேல ஒரு 50 numbers, 100 numbers, 200 numbers அப்படின்னு வாங்கும்போது அதுவும் உங்களுக்கு சீப் ரேட்ல தான் கிடைக்கும். 3 to 4 rupees அந்த பாக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நீங்க ஒன்ஸ் இந்த பிசினஸ் தொடங்குறீங்க, ரன் பண்றீங்க, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சர்ச் பண்ணுங்க எங்கெல்லாம் பொரி கிடைக்கும் அப்படின்ட்டு, அந்த பாக்ஸஸ் அப்புறம் லேபிள்கான ப்ராசஸ் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பிசினஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டான பிசினஸா இது இருக்கும். இது வந்து அதிகம் டைம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் இல்ல. வீட்டுல நீங்க சும்மா இருக்கிற டைம், டிவி பாக்குற டைம், அந்த டைம்ல கூட இதை பண்ணலாம். யார் வேணாலும் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் தான் பண்ணணும்னு அப்படின்னு கிடையாது. நீங்க ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் ஈவினிங் டைம்ல பண்ணலாம், இல்ல வீட்டுல பெரியவங்க இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க ஃப்ரீ டைம்ல இந்த பிசினஸ் ஈஸியாவும் ஜாலியாகவும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி பல புது புது வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.